வணக்கம். இது தமிழருவியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன். முதலில் தாயக செய்திகள். பழைய முறையின்படி விசா வழங்கும் நடைமுறையை செயல்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதியின் ஊடக பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. விசா வழங்கும் நடைமுறை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டமையால் உளறுபடிகள் ஏற்பட்டிருந்தன. இதனை அடுத்து அந்த செயல்முறை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனால் விசா வழங்கலில் தாமதம் ஏற்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது பழைய முறையின் அடிப்படையிலேயே விசா வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஆட்சிகளில் பயன்படுத்திய சொகுசு வாகனங்களை அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் பயன்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்கா உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக ஜனாதிபதியின் பிரத்யோக செயலாளர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவது வருத்தம் அளிப்பதாகவும் இது தொடர்பில் முழுமையான மீளாய்வு நடத்தி எதிர்கால நடவடிக்கை குறித்து மக்களுக்கு தெரியப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காலி முகத்திரர் வளாக உட்பட பல இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து அறிவிக்கும் வகையிலேயே அந்த இடத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே ஜனாதிபதியின் பிரத்யோக செயலாளர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் பொதுமக்களின் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் முறைகேடாக பயன்படுத்தப்படும் வாகனங்கள் குறித்து முழுமையான ஆய்வு நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த வாகனங்களை அத்தியாவசிய சேவைகளுக்கு வழங்க ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு நிறுவனங்களிலிருந்து பெறப்பட்ட 59 வாகனங்கள் ஜனாதிபதி அலுவலகத்தின் ஊடாக தனது நண்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதியின் பிரத்யோக செயலாளர், வாகன இறக்குமதி தடை செய்யப்பட்ட காலப்பகுதியில் மாத்திரம் 16 வாகனங்கள் ஜனாதிபதி அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி அலுவலகத்தின் கீழ் உள்ள 833 வாகனங்களில் 29 வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாகவும் இது தொடர்பில் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்கா குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அனுரகுமர திசநாயக்காவிற்கு உலக வங்கி வாழ்த்து தெரிவித்துள்ளது. உலக வங்கியின் தெற்காசிய வலயத்தின் தலைவர் மார்டின் ராய்சர், சர்வதேச நிதி கூட்டு தாபனத்தின் ஆசியா மற்றும் பசுமிக் வலய உப தலைவர் ரிகார்டோ புலிட் ஆகியோர் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள விசேட செய்தியில் இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு தொடர்ந்தும் ஆதரவு அளிப்பதாக உறுதியளித்துள்ளன. தற்பொழுது இலங்கையின் பொருளாதாரத்தை மீள கட்டி அமைப்பதற்கு தொடர்ச்சியான ஒத்துழைப்புகள் அவசியம் என்றும் அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் மிகவும் பாதிக்கப்படும் நிலையில் இருப்போரின் தேவைகளை பூர்த்தி செய்வதைப் போலவே புதிய நிர்வாகத்திற்கும் புதிய ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்காவிற்கும் உலக வங்கியின் குழுமமும் ஆதரவு வழங்க தயாராக உள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் பிரதான வீதியில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையின் அனுமதி பத்திரத்தை ரத்து செய்யுமாறு அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஜாத் பதிவுதீன் ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்காவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஜாத் பதிவுதீன் இந்த கோரிக்கைகளை முன்வைத்தார். குறித்த மதுபான சாலை பாடசாலைகள், ஆடை தொழிற்சாலை மற்றும் மக்கள் குடியிருப்புக்கு அருகே அமைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மதுபான சாலை திறக்கப்பட்டுள்ளமையான குறித்த பகுதியில் மக்களிடையே பாரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளதுடன் இந்த வெடியின் தொடர்பில் கடந்த மாதம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டதாகவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் பொது தேர்தலின் போது தமக்கு ஒதுக்கப்படும் வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களிப்பை பதிவு செய்வதற்கு நியாயமான அச்சம் காணப்படுமாயின் அவ்வாறானவர்கள் புரிதொரு வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களிப்பதற்கான அனுமதியினை கோர முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இவ்வாறு அனுமதி கோருபவர்கள் தேர்தல் ஆணைக்குழு அலுவலகம் அல்லது மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இதற்கு அமைய எதிர்வரும் முதலாம் தேதிக்கு முன்னதாக சம்பந்தப்பட்டவர்கள் தமது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமா வலியுறுத்தப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நுகர்வுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சின் அதிகாரிகள் ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்காவுக்கு அறிவித்துள்ளனர். மக்களுக்கு தடையின்றி எரிபொருட்களை வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் வினைத்துடன் முன்னெடுப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி ஜனாதிபதி அடுத்த வருடத்திற்கு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்வதில் கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். இந்த செயல்பாடுகளுக்கு ஜனாதிபதி என்ற வகையில் தனது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்.
காட்டினார். மின்சக்தி மற்றும் பலுசக்தி அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுராக் குமாரதாசநாயக்கா இதனை குறிப்பிட்டுள்ளார். ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் வெளிநாடுகளிலிருந்து பெறப்படும் கடன் உதவிகளின் அடிப்படையில் செயல்படுத்தப்படும் திட்டங்களை துரிதப்படுத்துவதன் அவசியத்தையும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தியிருந்தார். அத்துடன் வெளிநாட்டு உதவியின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு 3 மாதங்களுக்குள் ஒப்புதல் வழங்க ஒரு குழுவை நியமிக்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் வெளிநாட்டு உதவியின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் திட்டங்களை விரைவுபடுத்த முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனைத் தொடர்ந்து கிராமிய அபிவிருத்தி திட்டங்களை விரைவுபடுத்தி கிராமத்திற்கு பணம் கிடைக்கும் வகையில் முறைமை ஒன்றை ஏற்படுத்துவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். இதன் ஊடாக பொருளாதாரத்தை விரைவாக பலப்படுத்த முடியும் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த செயல்பாடுகளின் அதிகாரிகளுக்கு பெரும் பங்கு இருப்பதாகவும் அதற்கு அதிகாரிகளின் அர்ப்பணிப்பு மிகவும் அத்தியாவசியமானது என்றும் ஜனாதிபதி அனுராக் குமாரதாசநாயக்கா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற காலம் நிறைவடைவதற்கு முன்னர் ஜனாதிபதியால் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டமையால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 85 பேருக்கு ஓய்வூதிய கொடுப்பனவு இல்லாமல் போயுள்ளது. 1977 முதலாம் இலக்க நாடாளுமன்ற உறுப்பினரின் ஓய்வூதிய கொடுப்பனவு சட்டத்திற்கு அமைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஓய்வூதிய கொடுப்பனவை பெற வேண்டுமாயின் நாடாளுமன்ற உறுப்பினராக 5 வருடங்கள் செயல்பட்டிருக்க வேண்டும். அதே நேரம் 9வது நாடாளுமன்றம் உத்தியோகபூர்வமாக எதிர்வரும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி காலவதியாகும். எனினும் அதற்கு முன்னதாக நாடாளுமன்றம் ஜனாதிபதியால் கலைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆளும் தரப்பின் உறுப்பினர்கள் உட்பட 85 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் இல்லாமல் போயுள்ளது. அதே நேரம் 5 ஆண்டுகள் நிறைவடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு அவர் பெறும் வேதனத்தில் 1/3 ஓய்வூதியமாக வழங்கப்படும். இதன்படி 5 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்ட ஒருவருக்கு 21,000 ஓய்வூதியமாக செலுத்தப்படும். அதே நேரம் 10 ஆண்டுகள் செயல்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு 3/2 ஓய்வூதியமாக செலுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சாபகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியாசர் ராமநாதன் அர்ச்சுனாவை விளக்க மறியலில் வைக்குமாறு சாபகச்சேரி நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சாபகச்சேரி வைத்தியசாலையின் ஏனைய வைத்தியர்களால் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. சாபகச்சேரி வைத்தியசாலையில் பணியாற்றிய வைத்தியர் மீது வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை காவல்துறையிடம் சமர்ப்பிக்குமாறு குறித்த வழக்கில் ஏலவே நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் குற்றச்சாட்டுகள் தொடர்பான ஆதாரங்களை சாபகச்சேரி காவல்துறையினரிடம் சமர்ப்பிக்க தவறியமை மற்றும் பிணை நிபந்தனைகளை மீறி செயல்பட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் அக்டோபர் 10ஆம் தேதி வரை அவர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி அனுராக் குமாரதாசநாயக்கா இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொள்ளுவாராயின் கடற்தொழிலாளர்களின் பிரச்சினை தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என யாழ் மாவட்ட கிராமிய கடற்தொழிலாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அந்த சங்கத்தின் தலைவர் செல்லத்துறை நற்குணம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். இந்திய எல்லையை தாண்டி கடற்தொழிலாளர்களின் செயல்பாட்டால் வடக்கு பகுதியில் உள்ள கடற்தொழிலாளர்கள் பாரிய சவால்களை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பின்னடைவை சந்தித்துள்ள மீன்பிடி தொழிலை ஊக்குவித்து உற்பத்தி செலவை குறைப்பதற்காக எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் மீனவ சமூகத்திற்கு எரிபொருள் மானியத்தை வழங்குமாறு ஜனாதிபதி அனுராக் குமாரதாசநாயக்கா திரைசேரிக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அதன்படி ஆழ்கடல் மற்றும் நாளாந்த படகுகளுக்கு மாதாந்த அடிப்படையில் எரிபொருள் மானியம் வழங்கப்படும். இந்த மானியம் மீனவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வைப்பு செய்யப்படும். மீன்பிடி தொழிலை நிலைபெறான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையில் மேம்படுத்தல் மற்றும் நிர்வகித்தல், அதன் மூலம் மீன் உற்பத்தியை அதிகரித்தல் மற்றும் நுகர்வோருக்கு நியாயமான விலை கிடைக்க செய்யவும், தொழிலில் ஈடுபடுவோரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் புதிய அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி கடும் பின்னடைவை சந்தித்து வரும் கடல் மீன்பிடி தொழிலை முன்னேற்றுவதற்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி அனுராக் குமாரதாசநாயக்கா சுட்டிக்காட்டியுள்ளார். 2024-25 பெரும்போகத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உர மானியத்தை அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அதிகரிக்குமாறு ஜனாதிபதி அனுராக் குமாரதாசநாயக்கா திரைசேரிக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இதற்கு அமைய ஹெக்டேருக்கு ₹15,000 to ₹25,000 வரை உர மானியத்தை அதிகரிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா விரைவில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவராக நியமிக்கப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த வருட இறுதிக்குள் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் சாத்தியம் உள்ளது. அதன் பிரகாரம் அடுத்த வருடம் முற்பகுதியில் ரணில் விக்ரமசிங்கா இலங்கையை விட்டு வெளியேறி விடுவார் என தெரிவிக்கப்படுகின்றது. பெரும்பாலும் அவர் வேறொரு நாட்டில் குடியேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் ரணிலின் பாரியார் பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்காவும் மிக விரைவில் வெளிநாட்டு பல்கலைக்கழகம் ஒன்றில் பதவியொன்றுக்கு நியமிக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளன. கடந்த காலங்களில் அவர் பல்வேறு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் வருகைதர பேராசிரியராக கடமையாற்றியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சியின் கம்பக தேர்தல் தொகுதி அமைப்பாளர் வருண ராஜபக்ச மற்றும் ஜட்டிநுவர தேர்தல் தொகுதி அமைப்பாளர் மகேஷ் சேனநாயக்க ஆகியோர் சையத் பிரேமதாசாவுக்கு தமது ஆதரவை தெரிவிக்கும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளனர். தியாக தீபம் தெளிவனின் நினைவேந்தல் ஜாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது தியாக தீபம் திருவுருவப்படத்துக்கு ஈகை சுடர் ஏற்றி மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த அஞ்சலி நிகழ்வில் ஜாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர், பல்கலைக்கழக மாணவர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் பல்கலைக்கழக ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். எதிர்வரும் தேர்தலில் சகல கட்சிகளும் ஒற்றுமை என்ற சொல்லில் காலத்தை வீணடிக்காமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்தில் ஒன்றாக போட்டியிட வேண்டும் என்று வன்னி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி சிவமோகன் தெரிவித்தார். பவனியாவில் அமைந்துள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். எதிர்வரும் பொது தேர்தலானது தமிழர்களின் ஒற்றுமையை வலுப்படுத்தி இருப்பதனை காக்க வேண்டிய ஒரு தேர்தல். அந்த ஒற்றுமையை வலியுறுத்தும் வண்ணம் முன்னாள் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என 11 பேர் மாவை சீதநாதராஜாவை சந்தித்து கலந்துரையாடினோம். சகல கட்சிகளையும் உள்வாங்கி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழ் தேசிய அணியாக செயல்படுவதை வலியுறுத்தியே அந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. எனவே அனைத்து கட்சிகளும் ஒற்றுமை என்ற சொல்லில் காலத்தை வீணடிக்காமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்தில் ஒன்றாக போட்டியிட வேண்டும். இது எனது சொந்த கருத்தாக இருந்தாலும் தமிழரசு கட்சியின் அதிகமானோர் நிலைப்பாடு இது. இது தொடர்பான இறுதி முடிவினை எமது கட்சியின் மத்திய குழு விரைவில் எடுக்கும். அதன் பின்னர் மாவை சீனாதராஜா அவர்கள் ஏனைய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து அதனை எமது மத்திய செயற்குழுவுக்கு அறிவிப்பார். மிக குறுகிய காலமே எமக்கு உள்ளது. எனவே விவேகமாக சிந்திக்க வேண்டும். பிரிந்து நின்று தேர்தலை சந்தித்தால் தமிழர்களது இருப்பு கேள்விக்குறியாக்கப்படும். பாராளுமன்றத்திற்கு புதியவர்கள் தேவை. இளைஞர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பது உண்மை. அதே நேரம் பாராளுமன்றத்தில் தமிழ் தேசிய இருப்பை தக்க வைப்பதற்கு ஆளுமையான அனுபவமுடைய மூத்தவர்களும் தேவை. கடந்த காலங்களில் பங்காளி கட்சிகளுக்கு வன்னி மாவட்டத்தில் அதிகமான ஆசனங்கள் கொடுக்கப்பட்டு யாழ் மாவட்டத்தில் கொடுக்கப்படாத நிலை இருந்தது. அதனை ஒற்றுமையாக நாம் செய்தோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு கட்சி மேலோங்கி இருக்கிறது. அது ஒரு தீர்க்கப்பட முடியாத பிரச்சனை அல்ல. அத்துடன் தமிழர்களது விடயங்களை முன்னிலைப்படுத்தி கொள்கைகளை விட்டுக் கொடுக்காமல் தமிழ் மக்களுக்கு தேவையான விடயங்களில் அரசாங்கத்துடன் இடங்கி செல்ல வேண்டிய நிலையும் ஏற்படும். இது தொடர்பாக பரிசீலிப்போம். இதேவேளை மது நிலையத்திற்கான அனுமதி பத்திரத்தை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக் கொண்டனர் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆதாரங்களை இதுவரையில் நான் பார்க்கவில்லை. அது இன்று வரை எமது கைகளில் கிடைக்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். அண்டை நாடுகளில் ஒவ்வொரு அரசியல் நகர்வையும் இந்தியா கட்டுப்படுத்த முயலவில்லை என்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் அரசியல் மாற்றங்கள் நாட்டின் குடிமக்களால் தீர்மானிக்கப்படும் எனவும் இலங்கை அரசியலில் ஏற்படுவதை அவர்களே பொறுப்பேற்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இலங்கையின் அரசியல் மாற்றங்கள் இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக அமையுமா என்ற கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நியூயார்க் நகரில் இடம்பெற்ற மாநாடு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே எஸ் ஜெய்சங்கர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார். தெரு போராட்டங்கள் மூலம் பங்களாதேசில் ஆட்சி மாற்றம் மற்றும் தேர்தல் பாதை மூலம் இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஆகியவை டாக்கா மற்றும் கொழும்பின் டெல்லியுடனான உறவுகள் பற்றிய கேள்விகளை உருவாக்கியுள்ள நேரத்தில் தெற்காசியாவில் பொருளாதார பிராந்தியவாதத்தை கட்டியெழுப்புவதில் இந்தியா கவனம் செலுத்துகிறது என்பதனையும் ஜெய்சங்கர் தெளிவுபடுத்தினார்.
சூறாவளி அபாயம் காரணமாக அமெரிக்காவின் பல மாநிலங்களுக்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. புளோரிடா, ஜோர்ஜியா, வடக்கு கரோலினா, தெற்கு கரோலினா மற்றும் விர்ஜினியா ஆகிய மாநிலங்கள் சூறாவளியால் பாதிக்கப்படலாம் என அமெரிக்க தேசிய சூறாவளி மையம் தெரிவித்துள்ளது. ஹெலன் எனப்படும் பெயரிடப்பட்டுள்ள குறித்த சூறாவளி மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் புளோரிடா மாகாணத்தை முதலில் தாக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 27ஆம் தேதி மறுநாள் 28ஆம் தேதி மாநிலங்களில் உள்ள சில பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான புதிய விதிகள் மற்றும் முன் நிபந்தனைகளை மாற்றியமைப்பது தொடர்பில் தமது அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவில் உள்ள இராணுவ தளங்களுக்கு எதிராக நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்துவதற்கு உக்ரைன் அனுமதி கோரியுள்ள நிலையில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் உக்ரைன் ஒரு அணுசக்தி ஆயுதங்களை கொண்டிராத நாடு என்ற போதிலும் அந்த நாடு அமெரிக்கா மற்றும் ஏனைய நாடுகளிடமிருந்து இராணுவ ஆதரவை பெற்று வருவதாகவும் ரஷ்ய ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.